வணக்கம். சற்றுமுன் வெளியின காலை 6 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 24/11/2021 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். இந்தியாவில் பிட்காயின்களுக்கு தடை. புதிய டிஜிட்டல் கரன்சியை வெளியிடும் ஆர்பிஐ. பயணிகளை அம்போனு விட்டுவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பப்பட்ட அரசு பேருந்துகள். கோவை மாவட்டத்திற்கு அமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று 22ஆம் தேதி வருகை புரிந்துள்ளார். அவர்களுக்கு வருகையை முன்னிட்டு அரசு பேருந்துகள் அனுப்பப்பட்டுள்ளது. ஓடும் பேருந்தில் நடத்திய அதிர்ச்சி சம்பவம். அதிர்ஷ்டவசமாக தப்பிய மாணவர்கள். சுற்றுலா பேருந்துகள் தீப்பிடித்து விபத்து. 12 குழந்தைகள் உட்பட 46 பேர் பரிதாப பலி. சுற்றுலா பேருந்துகள் விபத்தில் சிக்கி தீப்பிடித்ததால் 12 குழந்தைகள் உட்பட 46 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஜெயலலிதாவின் இல்லத்தை அரசுடைமையாக்கி பிறப்பித்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் நாளை தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று 24ஆம் தேதியாக இன்று தீர்ப்பு முடிவாகும் என கூறப்பட்டுள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சசிகலா பேச்சுவார்த்தை நடைபெறுமா என பரபரப்பு. தடுப்பூசி நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் நேற்று சென்னையில் ஆளுநரை மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர்என் ரவியை சந்தித்து பேசினார். சற்று முன் கிடைத்த தகவல். இன்னும் 1 நாட்களே. சென்னை வாசிகளே, சுற்று தயாரா? திருவள்ளூர் அரசு பள்ளி வகுப்பில் திடீரென உருவான 10 அடி ஆள் பள்ளம். மாணவர்கள் அலறியடித்து ஓட்டம். இதனால் பள்ளிகள் தற்போது விடுமுறை அளிக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதால் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நன்றி, வணக்கம்.